ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இவி தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நாம் பிப்ரவரி மாதத்தை முடித்து மார்ச் மாதத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தின் சேல்ஸ் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். கடந்த மாதம் வெறும் 28 நாட்கள் மட்டும் இருப்பதாலும், வெயில் காலம் ஆரம்பம் என்பதனாலும் சேல்ஸ் என்பது குறைந்து காணப்படுகிறது. ஆனால் ஜனவரியோடு கம்பேர் செய்தால் சேல்ஸ் என்பது 2% அதிகமாயிற்று. ஸோ டோட்டலாக இந்த பிப்ரவரி மாதத்தில் 65,623 யூனிட் சேல்ஸ் ஆகியுள்ளது. ஸோ ஒரு யூனிட் என்பது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று அர்த்தம். இதில் 60% டாப் 3 கம்பெனிகள் தான் உள்ளது. ஸோ அந்த டாப் 3 கம்பெனிகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மிஸ் ஆகாமல் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சேல்ஸில் டாப் 10 கம்பெனிகளில் 10th பிளேஸில் பிகாஸ் உள்ளது. இதுவரை இந்த கம்பெனி டாப் 10 லிஸ்டில் இல்லை. ஸோ தற்போது 10th பிளேஸிற்கு அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த கம்பெனி ஜனவரி மாதத்தில் 714 யூனிட்ஸை சேல் செய்து பிப்ரவரி மாதத்தில் 667 யூனிட்ஸை சேல் செய்துள்ளது. கம்பேர் செய்து பார்த்தால் 7% என்பது குறைந்து காணப்படுகிறது. அடுத்ததாக 9th பிளேஸில் கைனெடிக் கிரீன் உள்ளது. இந்த கம்பெனி ஜனவரியில் 1026 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 815 யூனிட்ஸையும் சேல் செய்துள்ளது. ஸோ மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் 21% குறைந்து காணப்படுகிறது. அண்ட் லாஸ்ட் மந்திலும் இந்த கம்பெனி 9th பிளேஸில் தான் உள்ளது. அடுத்ததாக 8th பிளேஸில் ஒக்காயா இவி உள்ளது. இவர்கள் ஜனவரி மாதத்தில் 1293 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 1231 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். மந்த் ஆன் மந்தில் சேல்ஸ் என்பது 5% குறைந்து காணப்படுகிறது. கடந்த மாதத்திலும் இந்த ஒக்காயா இவி 8th பிளேஸில் தான் இருந்தது. அடுத்ததாக 7th பொசிஷனில் பஜாஜ் சேதக் உள்ளது. நீண்ட காலமாக 7th பிளேஸில் தான் இந்த பஜாஜ் சேதக் இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் 2620 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 1305 யூனிட்ஸையும் சேல் செய்துள்ளது. மந்த் ஆன் மந்த் வைஸில் இவர்கள் சேல்ஸ் என்பது 53% குறைந்து காணப்படுகிறது. 6th பொசிஷனில் ஒக்கினாவா உள்ளது. ஜனவரி மாதத்தில் 4453 யூனிட்ஸை சேல் செய்து பிப்ரவரி மாதத்தில் 3840 யூனிட்ஸை சேல் செய்து காணப்படுகிறது. மந்த் ஆன் மந்த் வைஸ் சேல்ஸ் என்பது 14% குறைந்து காணப்படுகிறது. இந்த கம்பெனி 5th பிளேஸில் இருந்து இந்த 6th பிளேஸை எட்டியுள்ளது. ப்ரீவியஸாக 1 & 2 பிளேஸில் இருந்து தற்போது 6th பிளேஸில் காணப்படுகிறது. இதற்கு காரணம், எப்போதோ கொடுத்த சென்ட்ரல் சப்சிடி என்பது எடுத்துவிட்டார்கள். அப்போதிருந்துதான் இவர்களின் சேல்ஸ் என்பது குறைந்து காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த டாப் 10 பொசிஷனில் 5th பிளேஸில் ஆம்பையர் உள்ளது. கடைசி மாதத்தில் இந்த கம்பெனி 6th பிளேஸில் இருந்தது. ஸோ ஜனவரி மாதத்தில் 4424 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 5835 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். மந்த் ஆன் மந்த் வைஸ் என்பது 32% அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 4th பொசிஷனில் ஹீரோ எலக்ட்ரிக் உள்ளது. ஜனவரியில் 6450 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 5850 யூனிட்ஸையும் சேல் செய்து காணப்படுகிறார்கள். மந்த் ஆன் மந்த் வைஸ் சேல்ஸில் 9% என்பது குறைந்து காணப்படுகிறது. இவர்களும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் தான் இருந்தார்கள். சென்ட்ரல் அவர்கள் சப்சிடி காரணமாக தான் இவர்களின் பொசிஷன் என்பது மாறியுள்ளது. அடுத்ததாக டாப் 3 கம்பெனிகள் பற்றி பேசப்போனால், 3rd பொசிஷனில் ஏத்தர் உள்ளது. ஜனவரி மாதத்தில் 9187 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 9959 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் சேல்ஸ் என்பது 80% அதிகமாக காணப்படுகிறது. செகண்ட் பிளேஸில் டிவிஎஸ் உள்ளது. ஸோ இந்த டிவிஎஸ் கம்பெனியின் ரேஞ்ச், பெல் குவாலிட்டி, சர்வீஸ் என்பது நன்றாக இருப்பதால் தான் இவர்களின் சேல்ஸ் என்பது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஜனவரி மாதத்தில் 10378 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 12568 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். கம்பேர் செய்து பார்த்தால் 21% என்பது பெருகிற்று. ஸோ இந்த லிஸ்டில் 1st பிளேஸில் ஓலா எலக்ட்ரிக் உள்ளது. ஆனால் ஜனவரி மாதத்தில் 18270 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 17614 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ கம்பேர் செய்து பார்த்தால் 4% என்பது குறைந்து காணப்படுகிறது. ஸோ அதற்கு காரணம் சர்வீஸ். ஸோ இந்த லிஸ்டில் இல்லாத ரிவோல்ட், வீதா, டார்க் மோட்டார்ஸ் இவை பற்றி பேசப்போனால்,
ரிவோல்ட் என்ற கம்பெனி ஜனவரி மாதத்தில் 14 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 64 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இவர்களின் கம்பாரிசன் என்பது 350% அதிகமாயிற்று. இதற்கு மெயின் ரீசன் ரத்தன் இந்தியா அவர்கள் டேக்அப் செய்ததுதான். அடுத்த மாதத்திலும் சேல்ஸ் என்பது அதிகமாகும். அடுத்ததாக டார்க் ஜனவரி மாதத்தில் 62 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 17 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இதற்கு மெயின் ரீசன் டார்க்கை அப்கிரேட் செய்ததுதான். விதா என்பது ஜனவரி மாதத்தில் 157 யூனிட்ஸையும் பிப்ரவரி மாதத்தில் 299 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். மந்த் ஆன் மந்த் வைஸில் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் 90% அதிகமாக காணப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவி டூ வீலரின் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். அப்படியே மறக்காமல் இவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.